பழைய ஏற்பாட்டு நூலான ரெண்டு ராஜாக்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் பரிச்சயம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை எப்படி பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பதை கூட நாம் இந்த காலத்தில் கற்றுக்கொள்வதற்கு இது ஒரு வசதியாக இருக்கிறது. ரொம்ப பேர் பழைய ஏற்பாட்டை எடுத்தால் ஏதாவது பழைய ஏற்பாட்டு மனிதர்களை எடுத்து அவங்களுடைய குணாதிசயங்களை பற்றி நல்ல குணாதிசயங்கள் கெட்ட குணாதிசயங்கள்னு சொல்லிட்டு போகிறதே வழக்கமாக இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாடு அப்படி வெறும் மனிதர்களை மட்டும் அவருடைய குணாதிசயங்களை மட்டும் பார்ப்பதற்காக கொடுக்கப்படவில்லை. நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் முழு வேதத்தையும் நம்புகிறோம். அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடாக ரெண்டும் இணைந்து ஒரே வேதமாக இருக்கிறது. இப்போ ஆண்டவருடைய மீட்பின் கிரியைகள் உன்னதத்திலேயே அவரால் தீர்மானம் செய்யப்பட்டு அவர் உன்னதத்திலேயே தெரிந்து கொண்ட அந்த மக்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக ஒரு பெரிய திட்டத்தை வகுத்தார் என்பதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த திட்டத்தை தான் இந்த வேத வரலாறு நமக்கு சொல்லி கொண்டு போகிறது. அந்த திட்டம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டு உலகத்து படைப்பிலே ஆரம்பிக்கப்பட்டு பழைய ஏற்பாட்டு வரலாற்றில் அந்த திட்டம் எப்படி இஸ்ரவேலை மையமாக கொண்டு நிறைவேற்றப்பட்டு வந்தது, அதற்கு பிறகு ரெண்டாவது ஆண்டவருடைய ரெண்டாவது வருகையின் காலத்தில் அது எப்படி முடிவுக்கு வரும் என்பதை பழைய புதிய ஏற்பாட்டு ரெண்டு நூல்களையும் நம்ம பார்க்குறோம். இங்கே காணப்படுகிற இதுக்கு மத்தியில் காணப்படுகிற ஒரு பழைய ஏற்பாட்டு புத்தகம் தான் இந்த ரெண்டு ராஜாக்கள். இந்த ரெண்டு ராஜாக்களை நம்ம வாசிக்கிற பொழுது மேலெழுந்த வாரியாக வாசித்து கொண்டு போனால் அது நமக்கு ரொம்பவும் ஒரு ஆறுதலை கொடுக்கிற ஒரு நூலாக நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ ஏற்கனவே முதல் 10 அதிகாரங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த 10 அதிகாரங்களையும் நம்ம ஆராய்ந்து வந்த பொழுது நான் அடிக்கடி சொல்லி கொண்டு வந்த ஒரு காரியம், அந்த வட தேசத்தில் சமாரியா என்று சொல்லப்படுகிற, இல்லை ஆங்கிலத்தில் நோர்தன் கிங்டம் என்று சொல்லப்படுகிற அந்த வட தேசத்தில் பரவலாக கூட ஒரு ஆத்மீக பஞ்சம் நிலவி வந்தது. அது உங்களுக்கு ஏன்னு தெரியும். ஏன்னா சாலமோனுக்கு பிறகு அவன் செய்த தவறுகள் பாவங்களால் பிறகு யெரோபகாம் அரசனாக வந்தான். அவன் வந்த பொழுது அந்த தேசத்தை ரெண்டாக பிரித்து வடதேசம் தென் தேசமாக யூதாவாக வந்ததுன்னு பார்க்குறோம். இந்த வட பகுதியில் நல்ல அரசர்களே இருந்தது கிடையாது. என்ன, அந்த யெரோபாமினுடைய பாவத்தினால அவன்தான் ஆண்டவருக்கு விரோதமாக தான் பெத்தேல் அந்த இடங்களில் கோவில்களை கட்டி பாகால் வழிபாட்டுக்கு மக்களை தூண்டி விட்டதுனால அங்கே உள்ள வம்சத்தில் யாருமே நல்ல அரசர்களாக வரலை. அந்த பகுதியிலிருந்து நடந்து கொண்டு வருகிற பகுதிகளை நம்ம பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அங்கே பரவலாக ஒரு பஞ்சம் காணப்பட்டது. அது வந்து யூதாவிலும் ஆரம்பித்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அரசராக வடதேசத்தில் அந்த வடபகுதியில் இருந்த அரசர்கள் எல்லாமே கூட தேவனுடைய உடன்படிக்கையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த உறவை விட்டு விலகி போய் அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். இந்த காலப்பகுதியில் மீதமானவர்களாக கொஞ்ச பேராக தேவனுடைய மக்கள் அந்த வடப்பகுதியில் இருந்திருக்கிறாங்க. பரவலாக கூட நாட்டு மக்கள் பூராவும் ஆண்டவரை விட்டு விலகி போய் உடன்படிக்கையை மீறியவர்களாக அரசன் முதல்ல இருந்து நடந்து கொண்டு வந்த பொழுது அவர்களுக்கு மத்தியிலும் தேவனை விசுவாசித்து விடாப்பிடியாக விசுவாசித்து வாழ்ந்து வந்த கொஞ்ச பேர் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தை வாழ்க்கையில கை கொண்டு வந்திருக்கிறார்கள். இருந்த பொழுதும் சுற்றி நடந்த காரியங்கள் எல்லாமே அந்த கொஞ்ச பேருக்கு ஆறுதலாக இருக்கவில்லை. நாட்டில் ஆத்மீக பஞ்சம் மட்டுமல்ல, அதோட உண்மையாகவே சாப்பாட்டு பஞ்சமும் இருந்தது. அந்த விதத்தில் ஒரு மோசமான நிலையில இந்த வட தேசம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இருந்த பொழுதும் தேவன் அவர்களுக்கு மத்தியில் இருந்தார். அவருடைய வார்த்தை தொடர்ந்து பிரசங்கிக்கப்பட்டு வந்தது. முதலாவது ராஜாக்கள்ல நம்ம பார்க்கிறோம் எலியாவை பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக வார்த்தை கொடுக்கப்பட்டு வந்தது. இப்ப ரெண்டாவது ராஜாக்கள்ல எலிசாவை பார்க்கிறோம்.
எலிசா தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாடு பூராக பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். நிச்சயமாக அது அங்கு கொஞ்ச பேராக இருந்த தேவனுடைய மக்களுக்கு பெரிய ஆறுதலா இருந்திருக்கும். அது தவிர தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் என்று தீர்க்க தரிசர்களாக தீர்க்க தரிசனம் சொல்வதற்காக தயார் செய்யப்பட்டவர்களும் அங்க இருந்து வந்திருக்கிறார்கள். அப்ப இவர்களுக்கு மத்தியிலே இந்த பரவலான ஒரு ஆத்மீக பஞ்சம் நிலவி இருந்த அந்த காலத்திலே தேவனுடைய வார்த்தையும் தொடர்ந்து ஒளி வீசி கொண்டிருந்தது. இருந்த பொழுதும் எது நல்லது கூட இருந்ததா கெட்டது கூட இருந்ததான்னு பார்க்கிற பொழுது கேடுதான் அதிகமாகவே இருந்தது இந்த வடதேசத்துல. ஆனா இப்படி இருக்கிற பொழுது கர்த்தர் அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? நிச்சயமா இருக்க மாட்டார். ஆகவே தான் அவர் என்ன செய்தார்? நம்ம 9வது அதிகாரத்துல பார்க்கிறோம், அவர் யெகூவை வடதேசத்தின் ராஜாவாக்கினார். அவன் வடதேசத்தின் ராஜாவாக்கினதற்கு காரணம் என்ன? யெகூ தேவனை விசுவாசித்தவன் அல்ல. இருந்த பொழுதும் அவனை வடதேசத்துக்கு அவர் ராஜாவாக்கியதற்காக காரணம், அவனை கருவியாக கொண்டு ஆகாபின் வம்சத்தையே அழிப்பதற்காக ஆண்டவர் அப்படி செய்தார்னு பார்க்கிறோம். அதே அந்த யெகு இரத்த வெறி பிடித்தவனாக இருந்தான். அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனா அப்படியானவன் தான் பயன்படுத்துவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்கு தேவையாக இருந்தான். இப்ப அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவனை வைத்திருந்தால், ஒரு ராஜாவாக போட்டிருந்தால், இந்த அளவுக்கு கோரத்தோடு அவன் கொலை செய்ய மாட்டான் ஆண்டவருடைய கட்டளையாக இருந்த பொழுதும் கூட. ஆகவே தான் ஆண்டவர் என்ன செய்தார்? யெகுவை ராஜாவாக ஆக்கிய பொழுது யெகு ரொம்ப ஆனந்தத்தோட அத்தனை பேரையும் வெட்டி சாய்க்க ஆரம்பித்தான்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை கடந்த தடவை நம்ம கூடிய பொழுது கூட பழிவாங்கும் தேவன் என்ற தலைப்பில் அந்த பிரசங்கத்தில் நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். யெகு வாளினாலே ஒவ்வொருவராக கண்ணில் பட்டவர்களை எல்லாம் ஆகாபினுடைய வம்சத்தை முழுவதுமாக அழிப்பதிலேயே குறியாக இருந்தான். இந்த யெகு அவன் ஒரு ஹீரோவா ஒரு வில்லனா? நல்லவனா கெட்டவனா, விசுவாசியா அவிசுவாசியா? வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, ரெண்டு நாளாகமத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்கிற பொழுது, அவன் தேவனை விசுவாசித்தவன் அல்ல என்பதைத்தான் பார்க்கிறோம். அவன் இரத்த வெறி உள்ளவனாக கொலை செய்வதிலும் தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றி கொள்வதில் தான் அவன் இருந்தான். இப்ப இந்த 10 அதிகாரங்களை நாம் இதுவரையும் பார்த்திருக்கிறோம். இது வந்து அந்த அப்ப இருந்தவங்களுக்கு கூட ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இல்லாமல் இருந்த பொழுதும் தேவனுடைய வாக்குறுதிகள் தொடர்ந்து இருந்து வந்தன என்பதை பார்க்கிறோம். அவை நிச்சயமாக நிறைவேற்றப்படும். ஒரு முக்கியமான கேள்வி அந்த மீதமானவர்களுக்கு, கொஞ்ச பேராக இருந்த விசுவாசிகளுக்கு ஏற்பட்டிருக்கும். என்ன கேள்வி? ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, தாவீதின் வம்சம் தொடரும் என்று. அந்த தாவீதின் வம்சத்திலிருந்து ஒரு மேசிய வரப்போகிறார் என்று சொல்லி இருக்கிறாரு. இப்படி தேசம் பாழாய் போய் பஞ்சத்தில் இருக்கிறது, வார்த்தை பஞ்சத்தில் இருக்கிறது, விசுவாசிகள் கொஞ்ச பேர் இருக்கிறோம், ஒவ்வொரு ராஜாவாக வெட்டி சாய்க்கப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது எங்கிருந்து தாவீதின் வம்சம் தொடரப்போகிறது, மேசியா வரப்போகிறார் என்ற ஒரு கேள்வி அவளுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனா இந்த நேரத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கணும், 2வது உலக போர் இந்த உலகத்துல நடந்த பொழுது ஹிட்லர் அப்போ ஒரு பெரிய ஜெர்மனியை ஆண்டு வந்தவனாக இருந்தான். அவன் தலைவனாக இருந்து ஆண்டு வந்த பொழுது ஒவ்வொரு நாடாக கைப்பற்றி மற்ற நாடுகளுக்கெல்லாம் பயத்தை ஏற்படுத்தினான். ஹிட்லர் நன்மை செய்தவன் அல்ல, யூதர்களை எல்லாம் கொன்று குவித்தவனாக இருந்தான். ரொம்ப பேர் அந்த ஹிட்லரை பார்த்து கூட அப்ப சொல்லி இருக்கிறாங்க, இவன் தான் அந்தி கிறிஸ்துன்னு கூட. அப்படி அவர்கள் சொன்னதுல தப்பு இல்லை. ஏன்னா அந்த விதத்துல அந்தி கிறிஸ்துவை நினைவுபடுத்துகிற விதமாக ஹிட்லர் இருந்து வந்தான். இருந்த பொழுதும் நம்ம மறந்துடக்கூடாது, அந்த ஹிட்லர் தொடர்ந்து நிலைக்க முடியல. அவனுக்கும் ஒரு முடிவு காலம் வந்தது. இன்றைக்கும் உலகம் தொடர்கிறது, ஆண்டவருடைய கிரியைகள் நடந்து கொண்டு வருகின்றன. இதே விதமாகத்தான் அந்த 2 ராஜாக்கள் காலத்துல
அந்த மீதமாக இருந்த கொஞ்ச பேரும் கூட என்ன நடக்க போகுதோ என்று பயந்திருப்பார்கள். இன்னைக்கு கூட உலகத்தில் பல நாடுகள்லையும் பார்க்குற பொழுது கிறிஸ்தவத்துக்கு அத்தனை மதிப்பு இல்லை. இப்போ அமெரிக்காவில் கூட தேர்தல் நடந்து முடிந்து அங்கே இருந்த தாராளவாத ஒரு தீவிர தாராளவாத போக்குள்ளவர்கள் இப்போ பதவிக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்த நாள்லேருந்து அவங்க செய்ய போகிறது என்னது? கிறிஸ்தவத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. எப்படியாவது போதை பொருள், இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன், அந்த ஒரிகன் மாநிலத்தில் போதை பொருள்களை மக்கள் பாவிப்பதற்கு அதை இனி அது ஒரு கிரிமினல் குற்றம் அல்ல என்று ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஹெரோயின் அப்படியான போதை பொருள்களை யாரும் பயன்படுத்தலாங்கிற ஒரு சட்டம் வந்திருக்குது. இப்போ எல்லாருக்கும் அங்கே பயமாக இருக்கும், நம்ம நினைச்சபடி ஒரு ஆட்சி வரலையே, இதெல்லாம் ரொம்ப மோசமாக போக போகுதே, தாராளவாத போக்கில் தீவிரமடைந்து போகிறவர்கள் குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பாக அதையெல்லாம் கொன்றுவாங்களே, இன்னும் இது போல பலவிதமான சட்டங்களை கொண்டு வந்து நாசப்படுத்த போகிறாங்களே நாட்டுன்னு கூட ஒரு பயம் ஏற்படும். அப்படி ஏற்பட்டாலும் கூட அது ஆச்சரியப்படுவதற்கோ ஒன்றும் இல்லை, அதை நான் குறைபாடாக பார்க்க மாட்டேன். இருந்த பொழுது நம்ம என்ன நினைக்கணும்? ஆண்டவர் தொடர்ந்து இருக்கிறார்னு நினைக்கணும். அன்றைக்கு ரெண்டு ராஜாக்கள் காலத்தில் அந்த தேவன் தொடர்ந்து தேவனாகத்தான் இருந்தார், இறையாண்மை உள்ளவராக இருந்தார். இந்த கொரோனா வந்து அது பல நாடுகளில் பல பிரச்சனைகளை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. சில நாடுகளில் அது இல்லாமல் போய் இப்போ பழையபடி லாக்டவுனுக்கு போய்கிட்டு இருக்கு. யூரோப் பூராவும் அதே தான் வேறு நாடுகள்லையும். சில நேரம் இப்போ எங்கள் நாடு மாதிரி அது அவ்வளவு இல்லாமல் இருந்த பொழுதும் அது வருவதற்கு ரொம்ப நாளாக ஆகாது. ஆகவே எதிர்காலம் எல்லாரும் பார்க்கிற பொழுது எப்படி இருக்குமோன்னு ஒரு கேள்விக்குறி இருக்கத்தான் செய்கிறது. சுவிசேஷம் தொடர்ந்து பிரசங்கிக்கப்படுமா? இந்தியாவில் கூட நீங்கள் யோசிப்பீங்க, மோடியினுடைய ஆட்சி வந்த பொழுது எல்லாம் பயந்தாங்க, என்ன நடக்க போகுதோன்னு பயந்தாங்க. ஆண்டவருடைய வருகைத்தான் சமீபத்து விட்டதோ என்று கூட ஒரு பயம் பல பேருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் நம்ம எதை மறக்கக்கூடாது, ஆண்டவர் ஆண்டவராகத்தான் இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை இல்லாமலாக்குவதற்கு எந்த ஒரு வல்லமையும் எந்த ஒரு மனிதனோ ஒரு கேடானவனோ உலகத்தில் இல்லை. இதைத்தான் ரெண்டு ராஜாக்கள் நமக்கு தொடர்ந்து சொல்லுகிறது. இத்தனை பஞ்சத்துக்கு மத்தியிலும், ஆத்மீக பஞ்சம் வறுமைக்கு மத்தியிலும், அவள் செய்கிற அத்தனை கேடுகளுக்கு மத்தியிலும், அவ்வளவு உருவ வழிபாட்டுக்கு மத்தியிலும் ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டவராக இருந்தார். அவருடைய திட்டம் ஒன்று கூட வீணாகாமல் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்தது. ஏகு அரசனாக வந்தது கூட ஆண்டவருடைய திட்டத்தினால தான். ஆக நாம தான் சில நேரம் ஆண்டவருடைய திட்டத்தை தவறாக புரிந்து கொண்டு கலங்குவோம். நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு ஒண்ணு நமக்கு பிடிக்காததா ஆபத்துள்ளதாக இருக்கிறது என்பதற்காக எல்லாமே முடிஞ்சு போயிடணும்னு நம்ம நினைக்க கூடாது. ஏதோ நம்ம சில நேரம் அப்படி நினைச்சிடுறது, ஓ ஆண்டவரை இல்லாம போயிட்டாருன்னு எப்படி நம்ம நினைக்க முடியும்? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய சபையை நான் கட்டுவேன், அந்த சபைக்காக நான் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய வருகையினால் சமீபிக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. எப்படி எந்த மனிதன் எந்த அரசாங்கம் அதை இல்லாமாக்கி விட முடியும்? ஆண்டவர் தீர்மானித்து ரட்சிப்பதற்காக முன்குறித்திருக்கிற அத்தனை பேரில் ஒன்று தவறாமல் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்படி இருக்கிற பொழுது அனாவசிய குழப்பங்களுக்கும் கலக்கத்துக்கும் நம்முடைய இருதயத்தில் நம்ம இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆபத்து இல்லாமல் நல்ல நாட்களாக இருந்தால் தொடர்ந்து உழைக்கணும் ஆண்டவருக்காக. ஆபத்து காலமாக தெரிந்தால் அதுக்கு மத்தியிலும் தீவிரமாக சுவிசேஷத்தை சொல்லணும், கர்த்தருக்காக வாழ்க்கையை நடத்தணும். இதுதான் இந்த ரெண்டு ராஜாக்கள் நமக்கு போதிக்குது. நம்ம கலக்கப்படவே கலக்கமடைய வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் இறையாண்மை உள்ள தேவன், அவருடைய திட்டத்தை மீறி யாரும் எதுவும் செய்திட முடியாது. ஹிட்லர்கள் வந்து போவார்கள், தீவிர தாராளவாத போக்குள்ள இப்போ அமெரிக்காவில் வந்திருக்கிற
அரசு மாதிரியும் வந்துட்டு போகும், மோடிகள் வந்து போவார்கள். ஆனால் இருந்த பொழுதும் கர்த்தருடைய சபை முன்னோக்கி போகிறது, அவருடைய திட்டங்கள் நிறைவேறி கொண்டே வருகிறது. அவர் வருகிற பொழுது அவருடைய சபை தயாராக இருக்கும், அதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ இந்த பகுதியிலிருந்து முக்கியமான காரியங்களை பார்ப்போம். இது ஒரு நீண்ட பகுதி, ஆகவே இதையெல்லாம் புதிய ஏற்பாடு பார்க்குற மாதிரி வசன வசனமாக நம்ம படிக்க முடியாது. முக்கியமான சம்பவங்களின் அடிப்படையில் இந்த முழு பகுதியையுமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஐந்து காரியங்களை உங்கள் முன் இப்போ நான் வைக்க விரும்புகிறேன் இந்த பகுதியிலிருந்து. முதலாவது, அதுக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு பச்சோந்தித்தனத்தின் முட்டாள்தனம். ஏன் இப்படி கொடுத்தேன்னு நினைக்கிறீங்க? பச்சோந்தி, பச்சோந்தின்னா உங்களுக்கு தெரியுமா, கெமீலியன்னு சொல்லுவோமே, அது வந்து ஆபத்து வார நேரம் முன்னால் இருக்கிறதுக்கு ஏற்றபடி தான் உருவத்தின் கலரை மாற்றிக்கும். சில நேரம் பச்சையாக இருந்து இலைகளோடு இருக்கிற பொழுது எதிரி அதை இலையாக நினச்சி போயிடுவாங்கிறதுனால இதை சொல்லுகிறது. பச்சோந்தித்தனம் மனுஷர்களுக்கு பயன்படுத்துகிற பொழுது ஆளுக்கு ஏற்றபடி குணத்தை மாற்றிக்கிறவங்க. இந்த பச்சோந்தித்தனம் ரொம்ப மோசமானது. இப்போ இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்தால் இறைவளோடு சம்பந்தப்பட்டா ஆகவே மோசமானது. யெகூ அப்படி நடந்துக்கிட்டான். நீங்கள் 10வது அதிகாரத்தில் பார்க்கலாம், யெகூ அப்படி நடந்துக்கிட்டான். என்ன செய்தான்? யோசபாத்தை தான் வலையில் போடணுங்கிறதுக்காக யோசபாத்துக்கு சொன்னால், நீனும் ஆண்டவரை தான் ஆராதிக்கிறேன், நானும் உன்னை விட கூட ஆரம்பிற ஆண்டவருக்காக ரொம்ப செய்கிறேன், என்னோடு வந்து பாருங்க. அப்படி அவன் யோசபாத்தை ஏமாத்துறதுக்காக அவன் ஒரு பச்சோந்தி கலரை மாத்துற மாதிரி மாற்றிக்கிட்டான். இதுதான் பச்சோந்தித்தனம். இது வந்து ஒரு முட்டாள்தனம். ஆங்கிலத்தில் இது காம்ப்ரமைஸ்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு முரண்பாடாக நடந்துக்க கூடாது. இப்போ இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்? இங்கே நம்ம அத்தாலியாவை பார்க்குறோம். அவள் இந்த இடத்துக்கு வசனம், முதலாவது வசனமே அப்படி தான் ஆரம்பிக்கிறது. இந்த அத்தாலியா யாருன்னு நம்ம கேட்கணும். ஆகாபினுடைய மகள். ஆகாபுன்னு பேர் வந்து யாருக்கும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஆகாபுனாலே மோசமானவன்னு தான் அர்த்தம். அவனுக்கு மேலே மோசமாக போகலாமான்னு முடியுமான்னு கேட்குற அளவுக்கு மோசமானவன். இஸ்ரேவேலனுடைய வடபகுதியின் ராஜாவாக இருந்தான். அவனுக்கு யாரு மனைவியாக வந்தது? யெசபேல் இல்லையா? அவள் தான் மனைவியாக வந்தாள். அவர்களுக்கு பிறந்த பிள்ளை தான் இந்த அத்தாலியா. இந்த அத்தாலியாவை யோசபாத், அதாவது யூதாவுக்கு அரசனாக இருந்த யோசபாத்து, தன்னுடைய மகனான யோராமுக்கு கட்டி வைத்தான். அதுதான் அவன் செய்தான். இந்த அது மட்டுமல்லாமல் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைக்கு பேர் தான் அகசியா. அவனும் யோசபாத்துக்கு பிறகு அரசனாக வந்திருக்கிறான். இந்த அத்தாலியாவை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இவ வந்து என்ன செய்தால் என்று நம்ம பார்ப்பதற்கு முன்பு, இந்த யோசபாத்து செய்த மோசமான காரியத்தை பாருங்க. பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் யோசபாத்து ஒரு விசுவாசி, ஆண்டவர் நேசித்தான், விசுவாசித்தான், ஆராதித்தான். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய பதவி, யூதாவை வழி நடத்துகிற அந்த பதவி, அந்த யூதா முழுவதுமே தேவனுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டிய அந்த காரியத்தை செய்வதில் அவன் சரியான விதத்தில் நடந்துக்கல. என்ன தவறு செய்தான்? தன்னுடைய மகனுக்கு ஆகாபினுடைய மகளாகிய அத்தாலியாவை கட்டி வைத்தது. நீங்கள் நினைக்கலாம் இது என்ன பெரிய காரியம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி ஒன்றும் பெரிய மோசமான காரியமாக தெரியலையே. யாருமே கூட அந்த காலத்தில் ஆகாபியும் யெசபேலையும் தெரிஞ்சிருந்தா அந்த வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டாங்க, பொண்ணு கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படி ஒரு மோசமான ஒரு ஃபேமிலி. தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இவனோடையே நமக்கு வம்பு, ஒற்றுமையாக இருந்துருவோமேங்கிறதுக்காக அவன் செஞ்ச ஒரு காரியம். ஆனால் அந்த காரியம் என்ன செய்தது தெரியுமா? யூதாவுக்கே பெரிய ஆபத்தை கொண்டு வந்தது. சாதாரண ஆபத்தை அது கொண்டு வரவில்லை.
அந்த 848 அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 848ல இருந்து 841 வருகிற கால பகுதியில் நடந்த காரியங்கள்லாம் ரொம்ப வேகமாக நடந்தது, மோசமாக நடந்தது. ஏன் இந்த அத்தாலியால் யோரோமினுடைய மனைவி யோரோமுக்கு தவறான ஆலோசனைகளை கொடுத்து என்ன செய்தால், அந்த யோராமனுடைய அத்தனை சகோதரர்களையும் கொலை செய்ய வைத்தார். ரெண்டு நாளாகவும் 21வது அதிகாரத்தில் அதை நம்ம வாசிக்கலாம். இப்ப யோராமுக்கு அவனுக்கு பிறகு பதவிக்கு வர்ற மாதிரி ஒருத்தரும் இல்லை. இதைத்தான் எந்த விதத்தில் அவன் திட்டம் போட்டு அந்த காரியத்தை அத்தாலியா செய்தால் என்பதை தான் இந்த 11வது அதிகாரம் நமக்கு விளக்குகிறது. பார்த்தீங்களா? அப்ப யோசபாத்து ஒரு முன் யோசனை இல்லாம செய்த ஒரு காரியம், இந்த அத்தாலியாவை தன்னுடைய மகனுக்கு யோராமுக்கு திருமணம் வைத்து செய்து வைத்தது எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டதுன்னு பாருங்க. வம்சமே இல்லாம போக ஆரம்பித்தது. அவன் செய்தது பெரிய தவறு. அத்தாலியா தன்னுடைய தாயை போலவே பாகால் தெய்வத்துல ஈடுபட்டவள். அது மட்டுமல்ல, அந்த பாகால் வணக்கத்தை யூதாவுக்கே கொண்டு வந்தவள் அவதான். அவ தன்னுடைய தாயாகிய யெசபேலை போலவே ஒரு கொலைகாரி. இதெல்லாம் யோசபாத்துக்கு தெரியாம இருக்கல. எல்லாம் தெரிந்திருந்தும் கூட இந்த திருமண உறவுக்கு அவன் ஒத்துக்கிட்டான். வேதம் தெளிவா சொல்லுகிறது, திருமண உறவுங்கிற பொழுது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அவன் செய்த காரியம் ஆண்டவருடைய காரியங்களுக்கெல்லாம் பெரிய இடைஞ்சலா வந்தது, நாட்டின் அழிவுக்கே அது வித்திட்டதா பார்க்கணும். இங்க பாருங்க, 2 கொரிந்தியர் 6:11-18 என்ன சொல்லுகிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், கொரிந்தியரே, என் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது, ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஆட்டையும் மாட்டையும் ஒருத்தனும் வண்டியில் கட்ட மாட்டான். அதான் அந்நிய நுகம், ஒரே இனமாக இருக்கணும், அது மாடாக தான் கட்டணும் இல்லைங்களா. ஆகவே அந்நிய நுகத்திலே ஒருவரையும் பிணைக்க கூடாது, அவிசுவாசிகளிடம் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. அவிசுவாசிகளோட நம்ம உலகத்தில் உறவு வைக்காம இருக்க முடியாது. பேசலாம், ஒரு பிஸ்னஸ்லாம் ஈடுபடலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு விசுவாசிங்கிற நினைப்பில் இருந்து கவனமாக நடந்துக்கணும். அவங்களோட ஒரு அளவுக்கு தான் நம்முடைய உறவுகள் இருக்க முடியும். முக்கியமாக திருமண வாழ்க்கை ஒரு விசுவாசி அவிசுவாசியோட ஈடுபடவே கூடாது. அது ரெண்டு தெய்வ வழிபாட்டில் தான் கொண்டு போய்விடும். ஏன்னா அவிசுவாசி உலகத்தை நேசிக்கிற இருதயத்தை கொண்டிருப்பாங்க. நம்ம இனத்துலலாம் அதை பார்க்குறதே இல்லை. ஒரு கிறிஸ்தவத்தை பற்றி ஒரு சரியாக தெரியாத ஒரு எண்ணமாக நம்ம எண்ணம் இருக்கிறது. அது கல்யாணத்துக்கு வேற உலகத்தில் எந்த நாடுகளும் கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை நம்ம இனம் கொடுக்கிறது, அது பாராட்ட வேண்டியது தான். ஆனால் திருமணத்துக்காக எதையும் தியாகம் செய்கிற ஒரு இனமாக நம்ம இனம் இருக்குது. திருமணத்துக்காக கடவுளையே தியாகம் செய்கிற இனம் நம்ம இனம் தான். கிறிஸ்தவ சர்ச்சிலெல்லாம் அதுதான் நடக்குது. ஒரு 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 தென்னை மரம் கிறிஸ்தவன்னு பேர் வச்சு அதை கூட கட்டி வச்சிருவாங்க. ஏன்னா உண்மையான ஒரு மெய்யான விசுவாசத்தை ஒரு பெண்ணோ ஆணோ கொண்டிருக்கிறார்களா, உண்மையிலேயே ஆண்டவரை வணங்குகிறார்களா, ஆராதிக்கிறார்களா, சத்தியம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்களா, எந்த விதமான ஒரு இதையும் பார்க்காம சபைக்கு போகிறவர்களாக இருக்கிறார்களா, நல்ல சபைக்கு போறவர்களாக இருக்கிறார்களா, இதெல்லாம் ஒண்ணுமே கவனிக்கிறது இல்லை. வயசு வந்துருச்சு, கட்டியாகணும். அது ஒரு மரமாக இருந்தாலும் சரிங்கிற மாதிரி நம்ம ஊரில் தான் செய்கிறது. அதனால் எத்தனை குடும்பங்கள் நாசமாகுது தெரியுமா? எத்தனை பேர், எத்தனை கணவர்கள், எத்தனை மனைவிகள், அவருடைய பிள்ளைகள் நாசமாகி கொண்டிருக்கிறாங்க.
அவங்க விசுவாசமாக ஒரு வாழ்க்கையை ஒரு மனதோடு சேர்ந்து வாழ முடியாம ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய தப்பை செய்கிற பொழுது ஆண்டவர் சும்மா விட்டுருவார்னு நினைக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணணும்னு சொன்ன ஒரு ஆண்டவர் தான், ஆனால் அந்த கல்யாணத்தை என்னுடைய வார்த்தையின்படி நீ விசுவாசியோடு மட்டும்தான், சும்மா பேருக்கு விசுவாசின்னு சொல்றவனையோ சொல்றவனையோ கட்டக்கூடாது. உண்மையான விசுவாசி, மறுபிறப்பு அடைந்திருக்கிற விசுவாசி, தேவனை நேசிக்கிற விசுவாசி, வாழ்க்கை பூரா தேவனுக்காகவே வாழ வேண்டும் என்று நினைக்கிறவங்க திருமணம் செய்யணும்னு தானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது எப்படி அதுக்கு மீறி நடக்க முடியும்? இங்கே பாருங்க, தொடர்ந்து 18வது வசனம் வரையும் நீங்கள் வாசி பாருங்க. அந்த கொரிந்தியரில் பவுல் சொல்கிற வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி செய்யாதே, தொடர்ந்து எச்சரிக்கிறார். இப்படி செய்கிறதுனால குடும்பங்கள் பாதிக்கப்படும். அப்படி அவசுவாசிய திருமணம் செய்கிறதுனால உங்களுக்கு விசுவாச பெற்றோர்கள் இருந்தால் அவங்க மனசு எப்படி பாதிக்கப்படும்? ஒரு அவிசுவாசியும் விசுவாசியும் செய்கிற திருமணத்தில் பிறக்கிற பிள்ளைகள் எப்படி ஆண்டவர்கிட்ட வர முடியும்? எப்படி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கோயிலுக்கு போக முடியும்? வினாவிட போதனைகள்லாம் தியானம் செஞ்சு வீட்டில் சொல்லி கொடுக்க முடியுமா? முடியாது. ரெண்டு கடவுளர்கள் ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி தான் வாழ்க்கை நடக்கும். யோசபேத்து செய்தது ஒரு பெரிய பாவம், அது சாதாரணமானது இல்லை. அது யூதாவின் அரசனாக இருந்து அவன் செய்தது பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தியது. ரெண்டாவது நம்ம இங்க பார்க்க வேண்டியது, இந்த பகுதியில் கர்த்தருடைய எதிரிகளுடைய உக்கிர கோபத்தை பார்க்குறோம். கர்த்தருடைய எதிரிகளுடைய கோபம், முதலாவது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அகசியாவின் தாயாகிய அத்தாலியால், அதாவது யோரோமின் மனைவி, தன் குமாரன் இறந்து போனதை கண்ட பொழுது எழும்பி ராஜ வம்சத்தர் யாவரையும் சங்காரம் பண்ணினாள். சங்காரம்னா என்னது? சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா அது வடமொழி, அது தமிழ் இல்லை. சங்காரம் பண்ணுறதுன்னா துப்புரவா முற்றா அழித்தால்னு அர்த்தம். ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டான், அவ்வளவு பேரையும் இல்லாமலாக்கினா கொலை செய்தாங்கிறது தான் சங்காரம். ஒரு பெண் செய்திருக்கிறார்னா பாருங்க எவ்வளவு கொடுமக்காரியா இருந்திருக்கிறார். ஏசபேல போலதான் அவளும் இருந்திருக்கிறார். தன்னுடைய மகன் கொலை செய்யப்பட்டான், இறந்து போனான்னு கண்ட பொழுது பயங்கர கோபத்துல இவள் இதை செய்தாள்னு பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிற பொழுது தாவீதினுடைய வம்சத்துல வரவேண்டிய ஒவ்வொருத்தரா அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. முதல்ல யோரோம் போயிட்டான், அத்தாலியாவுடைய புருஷன். அவன் என்ன செய்தான்? அவன் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாவற்றையும் கொன்றான்னு 2:21 வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு பெலிஸ்டர்களும் அரபியர்களும் சேர்ந்து யூதாவை தாக்கினார்கள். அங்கு யூதாவை தாக்கி அவர்கள் என்ன செய்தார்கள்? யோரோமனுடைய அத்தனை பிள்ளைகளையும், ஒருத்தன் மட்டும் தப்பிட்டான், யோவாகாஸ், அவனை தவிர மற்ற எல்லோரையும் கொண்டு போய் கொன்றார்கள். பார்த்தீங்களா, யோவாகாஸ் மட்டும் தப்பி விட்டான் என்பதை 2:21 சொல்லுகிறது. அதுக்கு பிறகு ஒரே ஒரு வருஷம்தான் அகசியா ஆட்சி செய்திருக்கிறான். அந்த அகசியா தான் அத்தாலியாவுக்கு மகன். அவனுக்கு என்ன நடந்தது? அவன் வடபகுதியில் இருந்த யோரோம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பொழுது அவனை பார்க்க போன பொழுது யெகூ திட்டம் போட்டு அவர்கள் ரெண்டு பேரையும் கொன்று விட்டான். 2 Kings 9:10 அதை வாசிக்கிறோம். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது யூதா வம்சத்தில் தாவீதியின் வழியில் வருவதற்கு யாரு தான் மீதமானவர்கள் இருக்கிறார்கள்? ஏன்னா அத்தாலியால் எல்லாரையும் கொன்று விடுகிறாளே, அதுக்கு மேல அவ கொலை செய்யறதுக்கு யாரு மிச்சம் மீதி இருக்கிறாங்க? அவளுடைய பேரம்பேத்திய தவிர அவ்வளோ பேரும் போச்சு, அவ்வளோ பேரும் கொலை செய்யப்பட்டார்கள். இதை பார்க்கிற பொழுது இதான் அத்தாலியாளுடைய நேரம்னு சொல்ற அளவுக்கு அவருடைய கொடுமையான ஆட்சி அங்கே நடந்து வந்தது.
இந்த இதை பற்றி நம்ம ஆச்சரியப்படக்கூடாது. ஏன்னா இதுதான் ஒரு ட்ரெண்டு உலகத்தில். இந்த மாதிரி அவிசுவாசிகளாக கொடுமைக்காரர்கள் ஆட்சி செய்கிற பொழுது இப்படித்தான் எப்பொழுதும் நடந்து வந்திருக்கிறது. இப்போ மத்தேயு 2:13-18 நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அங்கே யாரை பார்க்குறோம்? ஏரோது அரசனை பார்க்குறோம். அவன் என்ன செய்தான்? இயேசுவை பிறந்தரக்கூடாது என்பதற்காக ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் தேடி தேடி கொள்ள சொன்னானே. அதை செய்ததுக்கு காரணம் என்ன? அந்த தாவீதினுடைய வம்சத்திலிருந்து யாரும் வந்துடக்கூடாதுன்னு. பார்த்தீங்களா, உலகத்தில் இருக்கிறவங்க மோசமானவர்கள், அவிசுவாசிகளான ராஜாக்கள், அதிகார வர்க்கங்கள் இதைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள். 1 யோவான் 3:13 யோவான் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள்லாம் சகோதரர்களே ஆச்சரியப்படாதீர்கள். ஏன், எதுக்கு? உலகம் உங்களை வெறுக்கிற பொழுது நீங்கள் அதை குறித்து ஆச்சரியப்படாதீர்கள்னு யோவான் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம இனிதான் வருங்காலத்தில் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக மோசமாக நிகழ்ச்சிகள் நடக்க போகிறதுன்னு நினச்சி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற பொழுதே இந்த நிகழ்ச்சிகளும் நம்ம காலத்திலையும் கூட நடந்துடலாம். தானியேல் 7, 2 தெசலோனியர், வெளிப்படுத்தல் 13 வாசிச்சு பாருங்கள். ஏன்னா அந்தி கிறிஸ்துகள் வருவார்கள், ஆனால் அந்தி கிறிஸ்துகள் நாம் இருக்கிற காலத்திலும் வருவார்கள். பார்த்தீங்களா, நிச்சயமாக வருவார்கள். இந்தியாவில் மோடியாக இருக்கலாம், இன்னொரு நாட்டில் இன்னொருத்தராக இருக்கலாம். இந்த தாராவால் அத்தீவிர தாராளவால போக்கு கொண்ட அமெரிக்க அரசாக இருக்கலாம், அவங்க வந்துட்டு போவாங்க. ஆனால் இங்கே 840 கிறிஸ்துவுக்கு முன் 840 ஆண்டில் அன்னைக்கு இஸ்ரவேலில் அந்தி கிறிஸ்துன்னு பேர் யாருக்கு இருந்துச்சு? அத்தாலியாவுக்கு. அவ தான் அந்தி கிறிஸ்தா இருந்திருக்கிறான். நம்முடைய காலத்தில் கூட இதெல்லாம் நடக்குது. சீனாவில் ரகசியமாக கூட கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள். முஸ்லீம் தேசமாக இருக்கிற இந்தோனேசியாவில் அப்படி நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார். சூடான், ஆப்பிரிக்க தேசத்தில் இருக்கிற சூடானில் கிறிஸ்தவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். இப்போ நாம தேசத்தில் அந்த அளவுக்கு போகாமல் இருந்தாலும் ஆண்டவருக்கு எதிரான எதிர்ப்பு படிக்கிற காலேஜில் இருக்கலாம், பல்கலைக்கழகத்தில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், ஒரு கடையில் அப்படியானவங்களை பார்க்கலாம். இதெல்லாம் நடக்காமல் இருக்காது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் இருந்து கொண்டு தொடர்ந்து கொண்டு போகிற பொழுது அந்த கிறிஸ்துகளும் வந்து போவார்கள். அத்தாலியாக்களையும் நாமும் சந்திக்க வேண்டி வரும். அவர்கள் எப்பொழுதுமே இவ்வளவு போல கோபக்காரிகளாக இருப்பார்கள். ஆண்டவருடைய மக்களுக்கு ஆபத்து விளைவிப்பார்கள். 3வதாக கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் விசுவாசத்தை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் விசுவாசம். 2வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தையும் அகசியாவின் சகோதரியமான யோசபால், அந்த பேரை ஞாபகத்தில் வச்சுங்க, யோசபால் கொலையுண்ணப்படுகின்ற ராஜகுமாரனின் நடுவில் இருக்கின்ற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தால் அவன் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியையும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் பள்ளி அறையில் ஒழித்து வைத்தார்கள். யார் இந்த யோசபால்? அத்தாலியா அந்தி கிறிஸ்துவாக இருந்த பொழுது இங்க ஆண்டவருக்கு சேவகனாக நம்ம பார்க்கறது இந்த யோசபால். யாரு? அகசியாவினுடைய சகோதரி. அகசியாவின் சகோதரி, யோராமுக்கு மகள், ஆசாரியனாக பிரீஸ்டாக இருந்த யோய்தாவுக்கு மனைவியாக இருந்தார். இவ தான் இந்த இடத்துல ஆண்டவரால் எழுப்பப்பட்டு அவருடைய காரியத்தை இத்தனை ஆபத்துக்கு மத்தியிலும் செய்கிறவராக இருந்தார். இவளை பற்றி 2:22 நாம் வாசிக்கலாம். ஆகவே யோசபால்
ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனித கருவியாக அங்க இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல தொடர்வதற்காக அவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவியாக இருக்கிறார். இன்னொரு விதத்துல சொல்ல போனால், அன்னைக்கு இந்த யோசபால் எழுப்பப்படாமல் இருந்தால் நமக்கு கிறிஸ்மஸே இருந்திருக்காது. ஏன்? தாவீதின் வழியில் அந்த மேசியா வரணுமா இல்லையா? அப்படி வருவதற்காக ஆண்டவர் பயன்படுத்திய ஒரு கருவி தான் இந்த யோசபால். அவர் செய்த அந்த நல்ல காரியத்தினால தான் இந்த அதிகாரத்தில் 4-18 நம்ம வாசிக்கின்ற அத்தனை காரியங்களும் நடந்து முடிந்தன. கிறிஸ்துவுக்கு முன் 840 அவர் செய்த காரியம் எப்படி இருந்துச்சுன்னா, மெலுதான ஒரு கயிறில் தொங்கி கொண்டிருந்த கர்த்தருடைய வாக்குறுதி அறுந்து போகாமல் காப்பாற்றப்பட்டது. அவர் எடுத்த அந்த நடவடிக்கைகளினால ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் தொடர்வதற்கு கர்த்தர் ஆசீர்வாதம் செய்தார்னு பார்க்குறோம். ஆண்டவருடைய திட்டத்தை பற்றியும் இங்கே நம்ம கவனிக்கணும். அவருடைய திட்டத்தினுடைய அந்த மெத்தட் இருக்கு, அவருடைய முறையை நம்ம கவனிக்கணும். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் பல காரியங்களை செஞ்சிருக்கலாம். என்ன செஞ்சிருக்கலாம்? அத்தாலியா தூங்குற நேரம் அவள் எழும்பாமவே அவள் மூச்சு விடாமல் பண்ணியிருந்திருக்கலாம். நம்மளாம் எலிசா எவ்வளவோ பெரிய பெரிய காரியமெல்லாம் பண்ணலையா? அதிரடியான காரியமெல்லாம் எலிசா பண்ணியிருக்கிறானே. அப்போ ஆண்டவர் எலிசா மூலம் அப்படி செய்த மாதிரி ஏன் இங்கே செய்யலை? அந்த விதமாக அத்தாலியாவை அவர் ஒன்றும் பண்ணல. ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்து அவர் ரத்தம் கக்கி சாக பண்ணியிருக்கலாம். ட்ரமேட்டிக்காக அதையும் கூட ஆண்டவர் பண்ணல இல்லைங்களா? ஆனால் என்ன செய்தார்? தன்னுடைய சேவகியாக அங்கே யோசபேலை வைத்திருந்தார். அதுதான் அவர் செய்த காரியம். தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த யோசபாலை ஆண்டவர் அங்க வைத்திருந்தார். ஆகவே ஆண்டவர் சில நேரம் அதிரடியான காரியங்கள் செய்வார், பிரமிக்கத்தக்க ஆச்சரியப்படக்கூடிய காரியங்களை செய்வார். வேற நேரங்களில் அமைதியாக நம்ம கண்ணுக்கே தெரியாத மாதிரி காரியங்களை செய்து கொண்டு போவார். அதுதான் ஆண்டவர் செய்கின்ற அற்புதம். இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், இந்த யோசபேல் செய்த காரியம் எப்படிப்பட்ட காரியம், எவ்வளவு முக்கியமானதுங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் செஞ்ச காரியத்தை சின்னதா பார்க்க கூடாது. அவளை பொறுத்த அளவுல அவ ஆண்டவரை விசுவாசித்து அந்த காரியத்தை செய்தா மற்றவங்க கண்ணுக்கு பெரிய பெருசா தெரிஞ்சிருக்காது. இருந்த பொழுதும் கூட அது பயங்கர ஆபத்தான காரியம். 1-2 அவனை ஒழிச்சு வைக்கிறது லேசானது இல்லை. அது காது அத்தாலியால் காதுக்கு அது போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த யோசபேல் அவளோட இருந்த அத்தனை பேரையும் அவள் இல்லாமல் பண்ணிடுவான். ஆபத்தான காரியம், ஆனால் அவள் விசுவாசத்தோடு அதை செய்தாள். இதே போலத்தான் நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற காரியங்கள் சின்னதாக இருந்தாலும் அதை ரொம்ப கவனத்தோட பெருசாக பார்த்து செய்யணும். ஒரு சர்ச்சில் டீக்கனாக இருந்திருக்கலாம். அது ஆண்டவருக்கு அதுக்கான திறமைகளை கொடுத்திருந்தா அதை நீங்க விசுவாசத்தோட செய்ய பார்க்கணும். ஒரு மியூசிக் வாசிக்கிறவரா சர்ச்சில் இருக்கலாம். ஆண்டவருக்கு விசுவாசமாக இருந்து அந்த பணியை கர்த்தருக்காக செய்யணும். பெற்றோர்கள், உங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்துருக்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு போதித்து சரியா வளர்க்க வேண்டியது உங்க கடமை. அதை நீங்க கருத்தோட செய்யணும். இப்போ நீங்கள் இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு வர்ற இந்த காரியங்கள் எல்லாத்துலேயும் தான் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வளர்ந்து முன்னோக்கி போகிறது. பெற்றோர் தங்களுடைய வேலையை சரியாக செய்யாட்டி உங்கள் பிள்ளைங்க ஒழுங்காக வளர்க்க போகிறதில்ல. சர்ச்சில் டீக்கனோ இசைக்கருவி வாசிக்கிறவரோ மற்ற பணிகளோ செய்கிறவங்களெல்லாம் மோசமாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் சர்ச் உருப்பட போகிறதில்ல. நம்ம என்ன காரியத்தை செய்கிறோம் அதையெல்லாம் அரசு ஆண்டவருக்காக விசுவாசத்தோடு பணத்தையோ பேரையோ பார்க்காம தன்னலம் இல்லாமல் சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் பண்ணி செய்து கொண்டு போகிற பொழுது தேவனுடைய ராஜ்யம் முன்னேறி கொண்டிருக்கிறதுன்னு மறந்துடாதீங்க. நாம தான்
தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியராகவும் அரசராகவும் நம்ம குடும்பத்துக்கு இருக்கணும். அந்த பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யம் அந்த விதத்தில் போகுது. வேதத்தில் வாசிக்கிறோம் திமோத்தியை பற்றி. ஆனால் அந்த திமோத்திக்கு பின்னுக்கு அவன் அவ்வளவு பெரியவனாக வர்றதுக்கு யார் காரியங்கள் செய்திருக்கிறது? அவனுடைய பாட்டியும் அவனுடைய தாயும், வேதம் சொல்லுதா இல்லையா? அவன் ரட்சிப்பு அடைவதற்கு அவர்களை ஆண்டவர் கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. யோசபா செய்த காரியம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய திட்டத்திலெல்லாம் தன்னைக்கு ஒரு பல ஒரு இடத்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. தாவீதின் வம்சத்தில் மேசியா வருவதற்கு இந்த பணி கிடைச்சிருக்குதுன்னா அவனுக்கு தெரியாது. அவனை எப்படியாவது அந்த புள்ளையை காப்பாத்திரணுங்கிறது மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. அதை தான் அவன் செய்தான். அந்த வம்சம் அதனால் தொடரப்பட்டது. ஆண்டவருடைய மீட்பின் திட்டம் நிறைவேறி கொண்டு இயேசுவின் மூலமாக நிறைவேறி கொண்டு போவதற்கு ஒரு மனித கருவியாக அவ பயன்பட்டிருக்கிறான். நாம் செய்கிற பணிகளில் நம்ம விசுவாசத்தோடு செய்யணும். உலகத்துக்காக, நம்ம சுயநலனுக்காக, வேற காரியங்களுக்காக செய்ய போகக்கூடாது. கர்த்தருக்காக நம்ம இருக்கிற காலத்தில் அதனுடைய மதிப்பு கூட தெரியாமல் இருக்கலாம். யோசபேல் நினைச்சு பார்த்துருப்பாளா தாம் பேர் இவ்வளோ பெருசாக வேதத்திலேயே ரெக்கார்ட் பண்ணப்படும்னு? நிச்சயமா இல்லை. ஆனால் ஆண்டவர் மறக்கலையே. அதனுடைய வாக்குறுதிகள் தொடர்ந்து போவதற்கு ஆண்டவர் அந்த காரியத்தை செய்திருக்கிறார். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? இப்போ இன்னொருவையும் பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியாவில் 4வது அதிகாரம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறாரு? சீசருடைய வீட்டில் இருப்பவர்களை வாழ்த்துங்கள். இதென்ன, சீசருக்கும் அவன் மனைவி பிள்ளைகளுக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் நான் சொல்றாரு? இல்லை, அது இல்லை அர்த்தம். சீசருடைய குடும்பம் நீங்க சொல்லுகிறது, அவன் ஸ்ரோமில் சீசருடைய மாளிகையில் எத்தனையோ பேர் வேலைக்காரர்கள் மட்டுமல்ல படையில் இருக்கிறவங்களும் கூட சுவிசேஷத்தை பவுல் மூலமாக தெரிஞ்சு கிறிஸ்தவர்களாக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கிறார் பவுல் அப்போஸ்தலர். தேவனுடைய ராஜ்யம், அந்த சுவிசேஷம் எல்லா இடத்திலும் அவிசுவாசி நினைச்சு போக பார்க்காத இடத்துலலாம் போகக்கூடியதா இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சரி, கடைசியாக ஒன்று பார்க்கணும். அதாவது மனம் திரும்பி கர்த்தரோடு உடன்படிக்கையை புதுப்பிக்க நம்ம கொடுக்க வேண்டிய விலையை பற்றியது. அதாவது நம்ம மனம் திரும்பி கர்த்தருடைய உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்வதற்காக நாம் கொடுக்கிறதுக்கு ஒரு விலை இருக்குது. வி நீட் டு பே எ ப்ரைஸ். 17வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது யோய்தா அவர்கள் கர்த்தருடைய ஜனமாகும்படிக்கு ராஜாவும் ஜனங்களும் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணவும் ராஜாவும் ஜனங்களும் ஒருவரோடொருவர் உடன்படிக்கை பண்ணவும் செய்து பின்பு தேசத்தின் ஜனங்கள் எல்லோரும் பாகாலின் கோவிலில் போய் அதை இடித்து அதன் பழிப்பீடங்களையும் அதன் விக்கிரங்களையும் முற்றிலும் உடைத்து பாகாலின் பூஜா சாரியாகிய மாத்தானை பழிப்பீடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள். ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகத்தரை ஏற்படுத்தினான். அதான் உண்மையான மனம் திரும்புதல். ஏன்னா யூதாவும் பெரிய பாவம் செய்தது, யோசபேத் செய்தது பாவம். பாகால் வணக்கத்தை அத்தாலிய யூதாவில் ஏற்படுத்தினால் அது எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பித்தது. சமாரியாவை போல யூதாவும் ஆண்டவருடைய தண்டனையை எதிர்பார்த்து நிற்கிறது. இந்த நேரத்தில் இப்போ அந்த காப்பாற்றப்பட்டவன் ராஜாவாக பிரதிஷ்டை பண்ணப்பட்டான். அவனுடைய வம்சத்தில் தான் இயேசு வரப்போகிறான். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக தங்களுடைய உடன்படிக்கையை புதுப்பிக்கணும். உண்மையாகவே மனம் திரும்பி செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். பாகால் வணக்கம் இல்லாமல் போகணும். பலிபீடங்கள் இல்லாமலாக்கப்பட வேண்டும். விக்கிரகங்கள் தொலைக்கப்பட வேண்டும். நம்ம மனம் திரும்புதலை பற்றி அதிகமாகவே வெள்ளிக்கிழமைகளை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஒரு ஏதோ மேற்பூக்கு போக்கா ஒரு பெயிண்ட்டுக்கு மேலே பெயிண்ட் அடித்தபடி மனம் திரும்புதல் இருக்கக்கூடாது. அது மனம் திரும்புதலே இல்லை.
சும்மா வாயால சாரி சொல்றது இதெல்லாம் மனம் திரும்புதலே இல்லை. மனம் திரும்புதல் எந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆழமா மனம் திரும்புதல் இருக்கு. எந்த அளவுக்கு பாவம் ஆண்டவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும், எந்த அளவுக்கு பாவம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கும், அந்த அளவுக்கு மனம் திரும்புதலும் ஆழமா இருக்கும். இவர்கள் அன்னைக்கு ஆண்டவர் முன்னுக்கு உண்மையாகவே நடந்துகிட்டாங்க. அது அவர்கள் கொடுக்க வேண்டிய விலையா இருந்தது. இதை செய்யாம இருந்திருந்தா அவர்களுக்கும் தண்டனை வந்தே இருக்கும். பாத்தீங்களா, இப்ப முடிவா இந்த பாதியிலிருந்து ரெண்டு பாடங்களை படிக்கணும். என்ன படிக்கணும்? முதலாவது, ராஜாவாகிய இயேசு தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலையும் இந்த நிமிஷத்திலையும் இந்த COVID-19 உலகம் பூரா பரவி எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதுன்னு நமக்கு தெரியாம இருக்கிற நேரத்திலையும் நம்ம என்ன நம்பணும்? அந்த ராஜாவாகிய ஆண்டவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். என்னையா அப்படி செய்யுங்க, கோயிலெல்லாம் மூடி இருக்குது. பழையபடி யூரோப்ல எல்லாம் கோயிலெல்லாம் மூடப்படுது. இன்னைக்கு நோர்தன் ஐலண்டில் ஒரு பெரிய பிரபலமாக இருந்த ஒரு சீர்திருத்த போதகர் ரிட்டையர் ஆயிட்டார், 80 வயசு. அவர் இருந்த சேர்ச்சில் கொரோனா வைரஸ் வந்துருச்சு, அவருக்கும் வந்துருச்சு. 2 வாரம் இன்டென்சிவ் கேர்லேருந்து உயிர் போயிடுச்சு. ஏன்னா வயசானவங்க தப்பிக்க முடியாது கொரோனாவிலேருந்து. இப்போ அந்த சேர்ச்சில் பல பேருக்கு வந்திருக்கு. இப்படி 4 சர்ச்சஸில் பல பேருக்கு வந்ததுனால அந்த ஏரியாவில் எல்லா சர்ச்சஸும் மூடிட்டாங்க. எல்லாம் கேள்வி கேட்பாங்க, ஏன் எங்களுக்கு வந்துச்சு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வரலாமா, இவ்வளோ நம்மளால் மதித்து பாராட்டப்பட்ட அவரை கூட கொரோனா கொண்டு போயிட்டதே அப்படின்லாம் யோசிக்கலாம். யோசனை வரும், என்ன நடக்க போகுது, எங்கே போக போகிறோம், எதிர்காலம் எப்படி இருக்க போகுது. எங்கள் சர்ச்சில் கூட வருடாந்த கூட்டம் போன வாரம் நடத்தி முடித்தோம். அந்த நேரத்தில் நான் ரிப்போர்ட் கொடுக்குற நேரம் அடுத்த வருஷத்துக்கு என்ன பிளான்னு என்னால் கொடுக்க முடியல. எப்படி கொடுக்கறது, எப்படி கொடுக்குறன்னு சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த வீக்கில் கொரோனா வைரஸ் நியூசிலாந்துக்கு வராதுன்னு என்னால் சொல்ல முடியுமா? இப்போ எல்லாம் திறந்துருக்கு, ஓகே நடத்திட்டு போகணும். நெக்ஸ்ட் வீக் குத்து மதிப்பாக தான் ஏதாவது பிளான் பண்ணலாம். ஆனால் ரெடியாக இருக்கணும், வைரஸ் வந்துருச்சுன்னா லாக்டவுன், அப்புறம் எல்லாம் ஜூமுக்கு வந்துட வேண்டியது. இப்போ எல்லாம் சேர்ச்சில் தான் ஆராதனை பண்ணுறோம். இப்போ ஆகவே இது வித்தியாசமாக நடக்க வேண்டிய நாட்கள். எல்லாம் கேட்பீங்க, எப்போ இந்தியாவுக்கு வர போகிறீங்கன்னு. எலிசா மாதிரி யாராவது என்னோட பக்கத்தில் இருந்தால் அது நடக்கலாம். ஏன்னா அப்படியெல்லாம் இன்னைக்கு பெரிய அற்புதங்கள் செய்கிறதுக்கு நம்மளால் முடியாது. எங்கள் போர்டர்லாம் க்ளோஸ்ட். எலிசாவே இருந்தாலும் கூட பாஸ்போர்ட் இல்லாமல் தான் என்னை தூக்கிட்டு போகணும், அதனால் வெளியே போக முடியாது, ஒன்றும் பிளான் பண்ண முடியாது. எல்லாம் கர்த்தர் கையில் தான் இருக்குது. இப்போ அது ரொம்ப உணர வேண்டிய ஒரு காலம், ரொம்ப உணர வேண்டிய ஒரு காலம். எல்லாம் அவர் கையில் இருக்குது. ஆனால் தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. 2வது வருகை வரையும் இந்த உலகம் இருக்கத்தான் போகுது. ஆண்டவருடைய திட்டம் எப்படி நிறைவேற போகுது? இந்த உலகம் இல்லாமல் இந்த உலகத்தில் தான் எல்லாம் நிறைவேறணும். ஆக இப்போ வந்திருக்கிற தற்காலிகமாக வந்திருக்கிற இந்த ஆபத்து அது இருக்க வேண்டிய அளவு இருக்கத்தான் செய்யும். அது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் கிறிஸ்தவர்களா ஆண்டவருக்கு விசுவாசமா நம்ம படிக்க வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு தேவனுக்கு விசுவாசமாக இருக்கணும். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் இல்லையா, எவ்வளவோ காரியங்கள் நம்மக்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு விட்டது. ரொம்ப சர்ச்சஸில் அவங்க திருவிருந்தே எடுக்க முடியல. ஆனால் திருவிருந்து எடுத்த காலத்தில் எத்தனை பேர் நம்ம அதை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நடந்திருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்கள். சாதாரணமாக எடுத்திருப்பீங்க, ஆண்டவர் உங்களை யோசிக்க வச்சிருக்கிறார் இல்லையா. எவ்வளவு முக்கியமான திருவிருந்து, ஆனால் நீ எவ்வளவு அசால்ட்டாக இருந்திருக்கிற. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் யோசிச்சு பார்க்கணும். நம்ம முன்னேறாமல் இருந்திருக்கலாம்,
வாக்கு சாதாரணமா எடுத்திருக்கலாம், நம்ம ரட்சிப்பு சாதாரணமா எடுத்திருந்திருக்கலாம், தப்பு பண்றத பெருசா நினைக்காம பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஆண்டவர் இந்த கொரோனா மூலமாக நம்ம சிந்திக்க வைக்கிறார். நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் விசுவாசமா இருக்கணும், இன்னும் எவ்வளவு தூரம் ஆண்டவரை நேசிக்கணும், இன்னும் எவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக தியாகம் செய்து வாழணும், இதுக்கெல்லாம் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சந்தர்ப்பமாக இருக்கிறது. இயேசு இருக்கிறார், என்ன அவர் அனுப்பாம இந்த கொரோனா வரவும் இல்லை, அவர் அதன் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாருங்கிறத நம்ம யோசிக்கணும். ஆகவே ஒரு கிறிஸ்தவ கண்ணோட்டத்தில் இது ஒரு பெருசு இல்லை, ஆபத்து இல்லை, இது நம்ம நன்மைக்காக வந்ததா நினைக்கணும். ஆண்டவர் இப்பொழுதும் ஆளுகிறவராக இருக்கிறார். அன்னைக்கு அத்தாலியா இருந்த பொழுது அந்த பையன் 6 வருஷத்துக்கு ஒழிச்சு வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியாவால் கண்டுபிடிக்க முடியல. அவளுடைய கொடுங்கோல் ஆட்சி வெளியே நடந்துகிட்டு இருந்துச்சு, ஆனால் ஆண்டவருடைய ரகசிய ஆட்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அந்த பையன் காப்பாற்றப்பட்டு வைக்கப்பட்டிருந்தான் சரியான நேரம் வர வரைக்கும். ஆண்டவருடைய சபையை யாரும் அழிக்க முடியாது, அவர் திட்டத்தை யாரும் தொலைக்க முடியாது. நாம தான் வேதத்திலிருந்து கத்துக்கணும். ஆண்டவருடைய திட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டு போகிற விதத்தில் நாம வாழ்கிறோமான்னு நம்ம கேட்டு பார்க்கணும். ரெண்டாவதா சொல்லி முடிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை பிரதிபலிக்கிற விதமாக ஏதாவது காணப்பட்டால் அதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆண்டவருக்கு விசுவாசமாக இருக்க பாருங்க. நம்ம இனத்தில் எல்லாமே நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. கோயிலுக்கு போகிறோம், வாரோம், ஏதோ முடிஞ்சால் ஒரு வேதத்தை வாசிக்கிறோம், அதை செஞ்சுட்டு நம்ம கிறிஸ்தவர்களாக சொல்லிக்கிட்டு ஒரு அறகுற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி ரொம்ப நம்ம இனத்து மக்கள் மத்தியில் இறையியல் போதனைகளே அதிகமாக அவங்க பெற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. இந்த மாதிரியான போதனைகள்லாம் வேணாம், ஏதாவது சிம்பிளாக சொல்லிட்டு போக மாட்டாரா, நான் சீக்கிரமாக போய் டின்னரை சாப்பிடலாமே, வேறு காரியத்தை பார்க்கலாமே, இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பாட்டு தேவையாக இருக்கிறது, தங்களுக்கு கிளுகிழுப்பு ஊட்டுகிற காரியங்கள் தேவையாக இருக்கிறது, ஆராய்ந்து படிக்கிறதும் இருதயத்தை குத்தி பிளக்கிறதுமான செய்திகளை விட்டு ஓட பார்க்குறாங்க. அது போலி வாழ்க்கை. சத்தியம் வருகிற பொழுது அது நம்ம சுடத்தான் செய்யும், நம்ம தவறுகள் அது சுட்டி காட்டத்தான் செய்யும். ஆண்டவர் திறந்துன்னு சொல்லிட்டு தான் இருக்க போகிறார். ரொம்ப நாள் கேட்காட்டி தான் அவர் தண்டிக்க போகிறார். அவர் ஆண்டவர் சத்தியத்தை கேட்க ஆசைப்படணும், சத்தியத்தில் வளர ஆசைப்படணும், வேதத்தை வாசிக்கணும், சபைக்கு விசுவாசமாக இருக்கணும், ஆண்டவருடைய அந்த கொடுத்துருக்கிற அந்த வாழ்க்கையில் இன்னும் முன்னோக்கி போகிறவர்களாக இருக்கணும், முக்கியமாக பாவத்தை செய்வதை நிறுத்திக்கணும். கடைசி வரையும் அது இருந்து நமக்கு தொல்லை கொடுக்கும். அதை தொடர்ந்து செய்கிறவர்களாக இல்லாமல் ஆவியின் கனிகள் நம்மில் வளர்கிறவர்களாக நம்ம பார்த்துக்கணும். கொரோனா வைரஸ் வந்து இந்த காலத்தில் இதெல்லாம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், அது எப்படி இருக்குது. யோசபேல் இந்த அவ மாதிரி வாழ்க்கையாக இருக்கிறதா, அந்த ஒரு காரியத்தின் மூலம் அவன் எவ்வளோ உயர்ந்துட்டா தெரியுமா, அந்த விதத்தில் நம்ம வாழ்க்கை இருக்கிறதா, அறகுறையாக நம்ம வாழணுமா, அது அவசியமா, உலகத்தில் ஒரு கால் சபையில் ஒரு கால்னு எந்த விதமான ஒரு ஒரு வலிமை உள்ள ஒரு சாட்சி இல்லாமல் வாழ்கிறதுல என்ன பிரயோசனம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். வேதத்தில் நம்ம வாசிக்கிற மக்கள் அப்படியாக இருந்திருக்கிறாங்க இல்லையே, நீங்களே மாறக்கூடாது. உங்கள் வாழ்க்கை நீங்களே யோசிச்சு பார்த்து இருக்கிற தவறுகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி முன்னோக்கி போக பாருங்கள், ஆண்டவருக்கு விசுவாசமாக இருக்க பாருங்கள். ஏன்னா அப்படி நம்ம இருக்கிற பொழுது தான் அவருடைய ராஜ்யம் முன்னோக்கி போகிறது தெரியுமா, ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும், ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த ஓய்வு நாளிலும் கூட நீங்கள் எல்லோரையும் அழைத்து வந்து பல நாடுகளிலிருந்தும் கூடி வந்து உம்மை ஆராதிக்கின்ற இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். காலை ஆராதனைகள் முடிந்து மாலை ஆராதனையிலும் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வசனத்தின் மூலமாக
நீர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நினைவுபடுத்தி, இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற ஆபத்துகள், தொல்லைகள், நம்மை பயமுறுத்துகின்ற காரியங்களுக்கெல்லாம் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் நீர் சுட்டி காட்டியிருக்கிறீர் ஆண்டவரே. எசபேலும் அத்தாலியாவும் ஆகாபும் வாழ்ந்த காலத்திலும் கூட உம்முடைய மக்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் பாதுகாத்த தேவனாகிய நீர் நிச்சயமாக இந்த காலத்தில் எங்களையும் பாதுகாப்பீர் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு ஊட்டியிருக்கிறீர். தொடர்ந்தும் கூட இந்த புதிய வாரத்தில் மனம் திரும்பியவர்களாக ஒரு நல்ல வாழ்க்கையை நம் வாழ நீர் கிருபை பாராட்டும், எங்களை வழிநடத்தும். மேலும் மேலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னோக்கி போய் உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமேன்.